கருவாட்டுக்கான ரசம் வைக்க போகிறோம். கடுகு மிளகு அரைச்சி கருவாட்டு ரசம் வைக்க போகிறோம். வாங்க செய்யலாம். இன்றைக்கி வந்து மிளகு ரசம் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மிளகு வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன். ஜீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடணும். கடுகு வந்து கொஞ்சம் தேவைக்கேற்ப கொஞ்சம் போடணும். கடுகு இவ்வளோ கடுகு போடுறேன். மஞ்சப்பொடி வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். அது கூட காயம் போடுறேன். பார்த்தீங்கன்னா இவ்வளோ புளி எடுத்து வச்சுருக்கேன். புளி இது கூட போட்டு அரைக்கணும். ஒரு 4-5-6 கூடு அரைக்கிறதுக்கு போகிறேன். இது வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட பால் நெத்திலி கருவாடு கழுகி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட பேரகாலை பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு கடையில் கேட்டால் கிடைக்கும். இதெல்லாம் எடுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் இப்போ அம்மியில் வச்சு அரைக்க போகிறோம். இப்போ எடுத்து வச்சுருந்த பொருளெல்லாம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு கடாய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து தேங்காய்த்தான் ஊற்றுறோம். தேங்காய் தான் போடணும். தேங்காய் போட்டால் தான் நல்லது. தேயில அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். நல்லா காஞ்சிடுச்சு. இந்த மிச்சம் வெள்ளைப்புடை வந்து இதில் போட எண்ணெயில் போடப்போகிறேன். எண்ணெய்க்குள்ள போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. அது கூட கருவாடை போட போகிறேன். இந்த ரொம்ப வெள்ளைப்பூடு வதங்கக்கூடாது. லைட்டாக தான் வதங்கணும். நல்லா இப்போ போட்டு கூட வதங்கிடுச்சு. கருவாடு இதில் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போதும். வதங்கினது போதும். இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவே இதுக்குள்ளே போடுறேன். இந்த அம்மி கழுவுன தண்ணியை இதில் ஊற்றுறேன். அது ஊற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றி இந்த கருவாடு நல்லா வேகணும். கருவாடும் வெள்ளை போடும் பத்தாது. அது கூட 1 கிளாஸ் தண்ணி அதில் ஊற்றுறோம். ஊற்றி அந்த கருவாடும் வெள்ளை போடும் கொஞ்சம் நல்லா வெந்து நல்லா குழு குழுன்னு வரணும். அப்போ தான் நல்லது. நல்லா பேரகாலான பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். ரசம் நல்லா கொதி வர காய்த்து தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த ரசம் பேரகாலான பிள்ளைகளுக்கு கொடுத்தா நல்லா வயிற்று புண்ணும் ஆறும். பாலும் பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு நல்ல பால் இருக்கும். உடம்பொலியும் நல்லா கேட்கும். இந்த ரசம் கொடுக்கறதுனால பிள்ளை பேரகாலானவங்களுக்கு இது நல்லது. உடம்புக்கு வந்து நல்லது. குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம அரைச்ச கருவாட்டு மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் பேரகாலான பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக இது கொடுக்கணும். நம்மளுக்கு காய்ச்சல் அதெல்லாம் வந்துச்சுன்னா இப்படி ரசம் சாப்பிட்டா காய்ச்சலுக்கும் உடம்பு வலி எல்லாம் நல்லா கேட்கும். இந்த ரசத்தை சோறோடு சாப்பிட்லாம். காய்ச்சல் வந்தவங்க சும்மா கூட குடிக்கலாம். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரசம் மட்டும் இல்லை, மருந்து குழம்பு. இது வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு சமையலோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.